மால்டோவன்கள் இரண்டு வாக்கெடுப்புகளை முன்னோக்குகின்றன. ஒன்று புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பது, அடுத்து தங்கள் நாடு அரசியலமைப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க வேண்டுமா என்பது குறித்த வாக்கெடுப்பு. டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் கிரெம்ளினுக்கு ஆதரவாக பகுதியான மால்டோவா ரஷ்யாவின் போர் மூலம் போது உக்ரைனுக்கும் ருமேனியாவிற்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் மாஸ்கோவின் போர் நேரடியாக மால்டோவன்களை பாதித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஐரோப்பாவில் மிக உயர்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை குறித்திருந்தாலும் இன்னும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. மால்டோவன்கள் தற்பொழுது அதிக எரிசக்தி விலைகள் மற்றும் பணவீக்கத்துடன் போராடுகின்றனர். அதே நேரத்தில் குறைந்தபட்ச ஊதியமாக 5000 லியூக்கு குறைவாகவே உள்ளது. மறு தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதியான மாயா சாண்டு மால்டோவா ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவதில் உறுதியுடன் இருக்கிறார். மேலும் 2030க்குள் இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வெள்ளிக்கிழமை முல்தானில் நடந்த இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்தை சேர்ந்த 152 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கடந்த வாரத்தின் மோசமான தோல்வியை வென்றதன் மூலம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் அவர்களின் முதல் டெஸ்ட் வெற்றியை கொண்டாடியது. 2021 முதல் உள்நாட்டு போட்டிகளில் 11 டெஸ்டில் தொடர் தோல்வியை முடிவுக்கு கொண்டு வந்தது. மேலும் 297 ரன்களை தொடரும் பொழுது இங்கிலாந்து 8 விக்கெட்டுகளை இழந்து 144 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. புலம்பெயர்ந்த படகு கால்வாயில் சிக்கியதால் குழந்தை மறைந்ததாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற படகு கால்வாயில் சிக்கியதில் ஒரு குழந்தை மறைந்தது. வியாழன் மாலை வடக்கு பிரான்சில் விசன் கடற்கரையில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து மொத்தம் 65 பேர் மீட்கப்பட்டனர். பிரித்தானிய போர் புகைப்பட கலைஞரின் மகன் தந்தையை அழித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். போஸ்னிய போரின் போது சரஜியவோ முற்றுகை, பெர்லின் சுவர் வீழ்ச்சி மற்றும் நெல்சன் மண்டேலாவை சிறையிலிருந்து விடுவித்தது உள்ளிட்ட மோதல்களை புகைப்படம் எடுத்தவர் பால் லோ 12 அக்டோபர் அன்று கலிபோர்னியாவில் மறைந்ததாக அறிவிக்கப்பட்டார். லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட மருத்துவ பரிசோதகர் அறிக்கையின்படி சான் கேப்ரியல் மலைகளில் பிரபலமான ஹைக்கிங் பாதையில் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு அவர் சடலமாக கிடந்தார். அவரது 19 வயது மகன் எமிர் அவாஜிக்லோ மேற்கு கோவினா நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார்.